Hi, welcome to the channel Dubai Tamil Ponnu. I am Sara, the travel explorer. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் இல்லையா, காரை குளிக்க வைக்க போறோம்னா. சோ நம்ம ஃபர்ஸ்டா போக போறது அந்த இடத்துக்கு தான். கார் உள்ளே குளிக்க போறோம், தட் மீன்ஸ் நம்ம குளிக்க போல காரை குளிக்க வைக்க போறோம். பட் நம்ம கார் உள்ள இருப்போம், கார் மட்டும் குளிக்கும். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த கார் வாஷுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதை எப்படி வாஷ் பண்ணுறாங்கன்றத நம்ம காருக்குள்ளேயே இருந்துட்டு பார்க்கலாம் வாங்க. எஸ் எஸ், நான் தான் துபாய் தமிழ் பொண்ணு சாரா, உங்களுக்கு துபாயை சுற்றி காட்ட போகிறேன். எல்லோரும் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொன்ன இடத்துக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. கார் வாஷுக்கான அமௌண்ட் என்னன்றது என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள், 20 AED. அதாவது நம்ம ஒரு காசுக்கு பார்த்திங்கன்னா 400 ரூபீஸ். இப்போ நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டு காரை குளிக்கிறது நம்ம உள்ளேருந்தே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார் வாஷிங் ஸ்டேஷன். இதுக்குள்ளே தான் நம்ம காரை எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்த போகிறோம். அதுவே வாட்டர் வாஷ் பண்ணி வேக்யூம் பண்ணி வெளில கொண்டு வந்து விட்டுரும். இந்த ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட தான் நம்ம வந்து கார் வாஷ் அமௌண்ட்டை வந்து பே பண்ண போகிறோம். கார்டாவோ இல்லைனா வந்து கேஷாவோ கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து காரை வந்து இது ஒரு லொக்கேஷன் இருக்குது, அவர் கைட் பண்ணுவார். அந்த இடத்துல போய்ட்டு நம்ம ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணால் போதும். ஹேண்ட் பிரேக்கும் வந்து பிடிக்கக்கூடாது, ஸ்டேரிங்கும் பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பிரேக்கில் வந்து நம்ம கால் எடுத்துகிட்டு கியரை நியூட்ரலில் போட்டுட்டு சிம்பிளி நம்ம காரில் உட்காந்துட்டு இருந்தாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வேக்யூம் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்மளை வெளியில் விட்டுரும். நம்ம எல்லு இப்போ குளிக்க போகுது. எல்லுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, எல்லை என்கின்ற எலன்றா. இப்போ எல்லு குளிக்க போகுது. நம்ம காருக்குள்ளே இருந்த என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கீழே நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். எக்ஸாக்ட் த சேம் ஃபீலிங் தான். ஒரு 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 சூப்பரான ஒரு மழை, அதே மாதிரி சொல்லலாம் வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் வந்து பயங்கரமான ஒரு மழை, அந்த ரெயின்குள்ளே நம்ம இருந்த அந்த சேம் ஃபீலிங் எங்களுக்கு இருந்துச்சு.
இந்த வீடியோ இதோடு முடியுது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் துபாய் தமிழ் பாய்.